ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் அண்ட் வ்ளாக். இன்றைக்கி வந்து நம்ம ரோட் சைட்லலாம் போனோம்னா அங்கே ரோட்டில் விற்கிற பானிபூரி, பேல் பூரி, அந்த தை பூரி இதிலலாம் நிறைய பேர் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், சாப்பிடுவோம். அதே மாதிரி கட்டி ரோல் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா நமக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அதை பார்க்கும்போதே நம்ம வந்து வாங்கி சாப்பிடுவோம். ஸோ அந்த கட்டி ரோல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பனீர் கட்டி ரோல் எப்படி வீட்டிலேயே செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், நிச்சயம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எழுதுங்க. அதுக்கு முன்னாடி இந்துஸ் கிச்சன் அண்ட் வ்ளாக் சேனல் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் நிச்சயம் வேணும். தேங்க்யூ ஸோ மச். பன்னீர் கட்டி ரோலுக்கு நம்ம அந்த உள்ளே வச்சு வைக்கிற ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தனியா, முழு தனியா இருக்கு பாருங்கள், தனியா விதையும் சீரகமும் 1-2 நான் இடித்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தனியா விதை வந்து அந்த வாயில் நமக்கு அப்படி சாப்பிடும் வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு செகண்ட் ஆகட்டும். இஞ்சி பூண்டு வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியும் இதோட ஆட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். நான் வந்து இடித்து ஆட் பண்ணுறேன். ஒரு 2 ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டோட இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் அது இப்போ இஞ்சியும் பூண்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ இப்போ லேசாக வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகுது. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். 3 தக்காளி நல்லா அடித்து அரைச்சி வச்சுருக்கிறத இதோட ஊற்றிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா அந்த தக்காளியோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ஸோ நல்லா தக்காளியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1-2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த மிளகாத்தூளோட அந்த பச்சை வாசனை இதெல்லாம் போகணும். மிளகாத்தூளும் மல்லித்தூளும் போட்டு ஒரு நிமிஷம் கழித்து கொடமிளகாவும் வெங்காயமும் நான் கியூப் கியூபாக அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலா எல்லாத்தோடையும் பார்த்திங்கன்னா இந்த கொடமிளகாவும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். கலர் கொடமிளகாய் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் கொடமிளகாய் ரொம்ப வதங்க வேண்டாம், ஏன்னா அதோட க்ரன்ச்சினஸ் வந்து இந்த கட்டி ரோல்ன்றனால அதோட க்ரன்ச்சினஸ் கொஞ்சம் இருக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா குக் ஆகுது. பாருங்கள், அந்த நம்ம போட்ட அந்த மசாலில் எண்ணெய் எல்லாம் சைடில் அப்படியே வெளியில் வந்துருச்சு. ஸோ நம்ம எந்த மசாலா செஞ்சாலும் இப்படி எண்ணெய் வந்து வெளியில் வந்துருச்சு அப்படின்னாவே அந்த மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். 1/2 கிலோ பன்னீர் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ இதோட ஆட் பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஃபுல் ஸ்பூன்கிட்ட அப்படி இருக்கிற மாதிரி கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி இதோட ஆட் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மேத்தி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுவும் ட்ரை கஸ்தூரி மேத்தி பார்த்திங்கன்னா நல்லா அப்படி கசக்கின மாதிரி இப்படி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதோட ஃப்ளேவர் வந்து அப்படியே வெளியில் வரும். ஸோ அதோட அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி ரோலுக்குரிய ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கட்டி ரோலுக்கு அந்த ரோல் இது பார்த்திங்கன்னா நார்மல் சப்பாத்தி மாவு தான், கோதுமை மாவில் சப்பாத்திக்கு நான் வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா அதில் உருண்டை கொஞ்சம் உருட்டி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் சப்பாத்தியில் போடுவோம் அப்படின்னு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு. சப்போஸ் உங்களுக்கு கடையில் விற்கிற மாதிரியே வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாதி கோதுமை மாவு பாதி மைதா மாவு போட்டு நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில்
ஒரு உருண்டை நல்லா இப்படி வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதில் வந்து ஒரு நல்ல ஷேப் ஒன்று பார்த்து இந்த அளவுக்கு வந்து நான் ஷேப் எடுத்திருக்கேன். இதில் நெய்யும் நம்ம ஊற்றிக்கலாம், இல்லை பட்டர் இருந்தாலும் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம், எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த சப்பாத்தி ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக அந்த மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இதை வந்து சும்மா நம்ம சாரீ வந்து மடிப்போம் பாருங்கள், ஃப்ரண்ட்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படி ஃப்ரண்ட்டில் அப்புறம் பேக் மாதிரி நல்லா மடித்து வச்சுக்கலாம். ஸோ கடைசியாக இருக்கிறது சிரமமாக இருந்துச்சுன்னா இப்படி திருப்பிட்டு கூட பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இப்போ பாருங்கள் இப்படி இப்படி வச்சுட்டு நம்ம இதை இப்படி உள் பக்கமாக நம்ம வந்து மடிக்கணும். இது வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம இப்போ இதே மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம். அது பாருங்கள் நம்ம தேய்க்கும் போதே அந்த பரோட்டாவோட அந்த லேயர் லேயராக அப்படியே வரும். ஸோ ஓட்டையும் எதுவும் வராத மாதிரி நல்லா ஆனால் அழுத்தி நல்லா தேய்ச்சிக்கணும். ஆனால் ஓட்டையும் வரக்கூடாது. இப்போ இந்த சப்பாத்தியை நம்ம இப்போ கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இந்த தேய்ச்சி வச்சுருக்க இந்த சப்பாத்தியை போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நார்மல் சப்பாத்தி மாதிரி இல்லாமல் ரவுண்ட் ரவுண்டாக லேயர் லேயராக அப்படியே இருக்கு பாருங்கள் இங்கே. ஸோ ஒரு லைட்டாக அப்படி எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். மேலே நம்ம போட்டிருக்க இடத்துல வந்து இங்கெல்லாம் பபுள்ஸு இல்லை கலர் கொஞ்சம் அப்படி சேஞ்சஸ் வந்த பிறகு தான் நம்ம வந்து திருப்பி போடணும். ஸோ இப்போ திருப்பி போட்டுக்கலாம். ஸோ அழகாக இருக்கு பாருங்க. ஸோ நல்லா ரெண்டு பக்கமும் வெந்திருக்க மாதிரி திருப்பி போட்டுருக்கேன். இப்போ உங்களுக்கு தெரியும் அப்படியே அது வேக வெந்து வரும்போது அந்த லேயர்லாம் அப்படியே மேலே அப்படி எடுத்துகிட்டு வருது பாருங்க. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி உள்ளே வந்து ஃபில்லிங் வைக்கிறதுன்னு பார்ப்போம். கட்டி ரோலுக்கு லேயர் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. ஸோ கட்டி ரோலுக்கு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள் லேயர் சப்பாத்தி கரெக்டாக அதே மாதிரி அப்படியே இருக்குது பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு குயிக் சாலட் மாதிரி. இது வந்து காஜும்பரி அப்படிம்பாங்க. காஜும்பரினா ஒன்றும் இல்லை, வெறும் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லியை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அவ்வளோதான். ஸோ இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டிருக்கோம், இதோட 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். நார்மலாக சாலடுமே அது மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னா கூட இது வந்து செமையாக இருக்கும். இதில் காரம் எதுவும் வேணும்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பச்சை மிளகாய் ஆட் பண்ணலை. ஸோ இதுதான் குயிக் சாலட். இது இப்போ இதில் நம்ம இந்த செஞ்சு வச்சுருக்க இந்த பன்னீர் அந்த ஃபில்லிங் வந்து இந்த ஃபில்லிங்ஸ் வந்து நல்லா அந்த சப்பாத்தி ஓரமாக அப்படி வச்சுக்கணும். ஸோ நல்லா செமையாக இருக்கு பாருங்கள். இதில் இப்போ நமக்கு இது வந்து ஆப்ஷனல் தான். நமக்கு சீஸ் சப்போஸ் உங்களுக்கு சீஸ் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் சீஸை கூட துருவி இதில் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த காஜும்பரியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா ஒன்று ஒரே ஒரு கட்டி ரோல் சாப்பிட்டாவே போதும், நல்லா வயிறு ஃபில் ஆகிடும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளார இப்படி ஒரு மடிப்பு வச்சுக்கணும். மடிச்சுட்டு இதை வந்து இந்த இதோட சேர்த்து இப்படி வந்து டைட் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த சப்பாத்திக்குள்ளே வந்து இந்த ரோல் ரோலோடு நிற்கும். ஸோ ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரோல்.
ஸோ இது சும்மா ஒரு அழகுக்கு. இது வந்து கட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கனாவே தெரியும் உள்ளுக்குள்ளே அந்த ஃபில்லிங்ஸ் வந்து இருக்குது. லைட்டாக அப்படியே கட் பண்ணிக்கலாம். இங்கே கட் பண்ணோன்னா இந்த இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், உள்ளுக்குள்ளே நம்ம வச்சுருந்த அந்த மசால் காஜ்மெரி எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ இப்படி ப்ரெசன்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நல்ல வீட்லேயே எப்படி ஈஸியாக குயிக்காக பன்னீர் கட்டி ரோல் செய்கிறதுங்கிறத பார்த்தோம். நல்ல டின்னர்ஸ் டைம் ஸ்நாக்ஸ் டயத்துக்கு சூப்பரான ஏற்ற டிஷ் இது. ஸோ நிச்சயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்துஸ் கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸோட வீடியோஸ் ஒவ்வொன்றுக்கோட நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.